என் தளபதி கோசம் உயிர் கொடுத்துக்கு எல்லாரும் இருக்காங்க. அவர் கோசம் வெறியா இருக்கிறோம் இப்போ நாங்கள் எல்லாரும். நாளைக்கு கன்ஃபார்ம் இவங்க விட்டு தான் ஆகணும், இல்லைனா வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா ஃபேன்ஸு கோசம் கொஞ்சம் பார்த்து விட்டா சரியா, அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் ரியாக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வேறு மாதிரி. ரோஹினி தேட்டரில் நீங்கள் படம் போடலன்னா என்ன மாதிரி பாதிப்பு வரும் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும். எப்போவுமே நடக்குது தான் தளபதிக்கு, புதுசாக ஒன்றும் இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா அவர் மேலே பயம் அவ்வளோதான். 2026 வந்து கன்ஃபார்ம் ஒரு முடிவு இருக்குது. இந்த விடியல் ஆட்சி வந்து இப்படி கவுந்துக்குன்னு இருக்குது. திரட்ட படம்னா ஏன் சார் போஸ்ட் சொல்கிறாங்க, ஏன் போஸ்ட் சொல்கிறாங்க? ப்ராப்ளம் எவ்வளோ பேர் சீரியட் அடிச்சுக்கிறாங்க, எல்லா படத்துலையும் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் என் தளபதி ஒரு ஒரு சீரியட் தான் அடிச்சாரு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ தடை பண்ணுகிறாங்க. எனக்கு மன ஒரு சில தான் இருக்குது. ஆனால் அந்த பொம்பளை ஒத்தி பேசினா பாரு, அவளை நான் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணுகிறேன்னா. ஒரு யாரும் மீச ராஜேந்திரன் ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அவனா யாருன்னே தெரியாது, ஒரு காமெடி ஆக்டர். அவன் நாங்கள் நினச்சி அவனை கன்ஃபார்ம் பண்ணனா பண்ணி வெட்டி போட்டுருவோம் அவனுங்கள. எதுக்கு அவர் சீரட்டை பிடிக்கா தண்ணி பூச்சதால் தான் நாங்கள் கெடுவானு கிடையாது. இப்போ உடனே நான் சொல்லுவோம் சொல்ல நான் குஷ்டு தான் இருக்கிறேன். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com-இல் பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகுகூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். வேற லெவலில் எதிர்பார்க்குறேன் தலைவா. என் தளபதியை வந்து வேற லெவல் ஸ்க்ரீனில் எதிர்பார்க்குறேன். தளபதியோட சொல்றதை விட பார்த்தா எங்கள் அண்ணன் இப்போ, புரியுதுங்களா? அவர் நான் வேறு லெவலில் எதிர்பார்த்துருக்கிறேன். வேற மாதிரி பார்க்குறோம், ஒரு வருஷமாக வெயிட் பண்ணுவார் அதுக்காக. எல்சியுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணுறோமே, பார்க்கலாம். சார் வேறு லெவலில் இருக்கும், மாசாக இருக்கும். தளபதி புதுசாக நியூ லுக்கில் இருக்கார் தளபதி, டபுள் ஆக்ஷன் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா தளபதி கோசம் வரும், தளபதிக்காக தான். லியோ படத்துக்காக டிக்கெட் வாங்குறதுக்காக இன்றைக்கி காலையில் வந்து 9 மணிலேருந்து பப்ளிக்கில் வெயிட் பண்ணுறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்ஸு அண்ட் சில்ட்ரன்ஸு எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க. ரோடு பிளாக் ஆகிறவரையும் க்யூ நிற்குது. இது டிக்கெட் கொடுக்காத மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த கம்யூனிட்டி நிர்வாகத்துக்கும் நாங்கள் வந்து கடும் கண்டனம் தெரிவிக்கிறோம். எல்லாருமே வந்து எல்லா படத்துக்கும் வந்து இங்கே ஸ்க்ரீனில் வந்து வேறு லெவல் மாஸ் பண்ணியிருந்தோம். பீஸ்ட் படத்துலாம் போது டிஜே போட்டு ஓடிஎஃப்சியில் டீமில் எல்லாமே என்ஜாய் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பார்த்துருந்தோம். பட் ஆனால் இப்போதைக்கு டிக்கெட் யாரும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டால் உள்ளே போய் கேட்டால் வந்து பால்கனில் டிக்கெட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள், சீட் ரெடி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து கன்ஃபார்மாக ரெடி பண்ணல இவங்க. ஆனால் இப்போ வந்து இவ்வளோ ரசிகர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் போகவோ டைம் ஆக தளபதி கூட்டம் வந்து பெருசாக ஆகும், கண்டிப்பாக சொல்கிறேன். தளபதி கூட்டம் வந்து பெருசாக ஆகும், ட்ரெய்லரை விட டிக்கெட்டுக்கு இந்த ரோஹினி தேட்டரில் வந்து கூட்டம் பெருசாக ஆகும், கன்ஃபார்ம் சொல்கிறேன். என் தளபதி கோசம் உயிர் கூடத்துக்கு எல்லோரும் இருக்காங்க. அவர் கோசம் வெறியாக இருக்கிறோம் இப்போ நாங்கள் எல்லோரும். நாளைக்கு கன்ஃபார்ம் இவங்க விட்டு தான் ஆகணும், இல்லைனா வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா வெறுப்பாகுதுண்ணா, பெரிய தேட்டர் இது, இங்கே இல்லைனா எவ்வளோ பேர் ஏமாந்து போகிறாங்க. இங்கே ரோஹினி தான் அடையாளமே சென்னைக்கு. எல்லா ரசிகர்கள் தான் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலான்னு வந்தோம், வேஸ்ட்டாக போச்சு. இப்போது சண்டேலேருந்து கேட்டுனுக்காங்க டிக்கெட் கோசம், நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. இப்போ இப்போ திடீர்னு நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும் போது, இன்றைக்கி போய் இன்றைக்கி ரிலீஸ் ஆகாது, இங்கே இந்த இடத்துல ரிலீஸ் ஆகாதுன்னா. இங்கே வரதே இந்த தேட்டரு செலப்ரேஷன் பண்ணுவாங்க, ஆசைப்பட்டு ரோஹினி தேட்டருக்கு வராங்க. இங்கே எப்படி பண்ணால் சீட்டு யார் வச்சாங்களோ அது யாருக்கு தெரியும். ஒருத்தர் 2-3 பேர் சீட்டு வச்சுருக்கலாம், அதுக்குன்னு எல்லோரையும் போட்டு இது பண்ண இப்படி இப்படி. நிறைய பேர் சண்டே வந்தாங்க, சண்டே வந்தால் மண்டே வர சொன்னாங்க, மண்டே வந்தால் டியூஸ்டே, இப்படியே 4 நாள். நாளைக்கு வேறு படம் ரிலீஸ் ஆக போகுது, இன்றைக்கும் படம் ரிலீஸ் ஆகாதுன்னா நாங்கள் அங்கே போகிறது. திரட படம்னா ஏன் சார் போஸ்ட் சொல்கிறாங்க, ஏன் போஸ்ட் சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ பேர் பேனர் ஓடுறாங்க உங்களை கேட்குறேன்? இல்லை ஃபேன்ஸாக வச்சுருக்காங்க. தியேட்டர் உரிமையாளர் சங்கத்தில் உரிமையாளராக இருக்கவங்க வந்து இந்த பேனர் வைக்கிறதுக்கு எப்படி உரிமை கொடுத்தாங்க? படமே திரட படமோ எப்படி உரிமை கொடுத்தாங்க? எல்லார் முகத்திலும் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் பார்த்துங்க, இங்கே பாருங்கள், இங்கே கேமரா வேண்டிய காட்டுங்க. சின்ன பையன் இளைஞ்ச பையன் வெயிட் பண்ணுறான். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தானா காலேஜ் முடிச்சுட்டு வந்தானா தெரியாது, ஆனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். எவ்வளோ பேர் வந்து சாடாமல் பசையும் கொள்ளாமல் என்னோடய 10 வரைக்கும் என்னோடய நண்பன் ஒருத்தர் இருந்தார், நைட்டில் 1:30 மணிலேருந்து இன்னொரு வெயிட் பண்ணியிருக்காரு, இங்கேயே தான் இருக்கார். எதுக்கோசம்? என் தளபதி கோசம் தான். அதுதான் அது எல்லாருமே யாரும் பேசாததானா, அது எல்லாருமே தான் பேசுகிறாங்க. அது விஜய்க்கு மட்டும்தான் எல்லா கேஸும் வரும் எப்பவுமே. அது அப்படி தான், ஒருத்தர் நல்லா வந்தால் பொறாமப்பட தான் செய்வாங்க எல்லாருமே. என்னதான் ஓகே தான் எப்போவுமே நடக்குது தான் தளபதிக்கு, புதுசாக ஒன்றும் இல்லை. எப்போவுமே நடக்குது தான் தளபதிக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் ஓப்பனாக சொல்லணும்னா அவர் மேலே பயம், அவ்வளோதான். தளபதி மேலே ஒரு பயம் இல்லை. ஏமாற்றம் வந்து நான் வந்து லோக்கலில் தான் இருக்கேன்,
நான் வந்து கோயம்பேடு சரௌண்டிங்கில் தான் இருக்கேன். நான் வந்து இந்த சரௌண்டிங்லேருந்து வந்து கோயம்பேடு ரோகிணி தேட்டர் தான் பார்க்கணும். ரோகிணி தேட்டர் விட்டால் இது விட்டோ சங்கம் தான், ஆள்பாட்டு இல்லை தேவி அந்த மாதிரி. இந்த மாதிரி ரோகிணி தேட்டரில் நீங்கள் படம் போடலன்னா அப்போ என்ன மாதிரி பாதிப்பு வரும் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல, என்ன பயமா என்னன்னு தெரியல. வேட்டைக்காரன் படத்தில் சொல்கிற மாதிரி வேதனைனா பயம்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் ஒரு நியூஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஆனால் இவங்க எது என்ன காரணத்தில் விடாமல் இருக்காங்க இன்னும் புரியல. இவ்வளோ நாள் விட்டுட்டு இருந்தாங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் விடலை. அதுவும் எனக்கு ஒரு நியூஸ் சைடு வந்திருந்தது, 80% எதை கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 80% விற்றா கூட சரி ஓகே, தளபதி ஸ்க்ரீனில் பார்க்கணும், இந்த தேட்டரில் தான் பார்க்கணும், ரசிகர்கள் எல்லாமே இருக்காங்க. தலை 80% நீங்கள் எடுத்தால் கூட சரி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஷோ வந்து அவங்க எவ்வளோ டிக்கெட் விற்க போகிறாங்கன்னு உங்களுக்கு ரேட்டு தெரியும் சரிங்களா. நாங்கள் வந்து வாங்க மாட்டோன்னு மறுப்பு கிடையாது, எல்லோரும் என்ன கொடுத்தாலும் வாங்கி தளபதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வாங்க போகிறோம் புரியுதுங்களா. தளபதியை பார்க்காம யாரும் வாங்க போகுது கிடையாது, எவ்வளோ விற்றாலும் சரி பார்த்து தான் வாங்க போகிறோம் புரியுதுங்களா. தளபதிக்கோசம் வெறியாக இருக்கிறேன் நான், நான் கன்ஃபார்ம் வெறியாக இருப்பேன் இங்கே வரைக்கும் இப்போ வரைக்கும் சரிங்களா. படம் விட்டால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான். அதான் தளபதி லியோ 1000 கோடி வசூல், அதெல்லாம் லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டார், 1000 கோடி கூட எங்களுக்கு வேணாம், போட்ட காசு எடுத்தால் போதும். தளபதியை பார்க்க தான் எல்லாம் வராங்க, தளபதியை பார்த்தா போதும். நான் திடீர்னு இப்படி பண்ணுறாங்க படம் ரிலீஸ் ஆகாதுன்னு, இப்படி ரொம்ப ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. கலை எத்தனை பேர் சண்டேலேருந்து ஒரு வாரமாக அழிஞ்சுன்னு இருக்காங்க டிக்கெட்டுக்கோசம். எல்லா தேட்டர்லேயும் விட்டாங்க, இந்த ஒரு தேட்டரில் மட்டும் இல்லைனா அது முதலியாச்சு சொல்லியிருக்கணும். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும், இன்றைக்கி ரிலீஸ் ஆகாதுன்னா நாங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் எங்கே போ. 2026 வந்து கன்ஃபார்ம் ஒரு முடிவு இருக்குது, கன்ஃபார்ம் இருக்குது. இந்த விடியல் ஆட்சி வந்து இப்படி கவுந்துன்னு இருக்குது புரியுதுங்களா, கன்ஃபார்ம் இருக்குது. விஜய் மக்கள் இயக்கம் ஒன்று கன்ஃபார்ம் இருக்குது சரிங்களா. விடியல் ஆட்சி வந்து இப்படி தான் நடக்கும் கன்ஃபார்ம் உறுதி. அது நாங்கள் எடுத்துப்போம், விஜய் மட்டும்தான் பேசல, அது விஜய்னால் தான் எல்லாம் கெட்டு போகிறாங்கல்ல. இந்த படம் வரதுக்கு முன்னாடிந்தே நிறைய பேர் கெட்டு போயிருந்தா இருக்காங்க, இவர் சிகரெட் பிடிக்கிறாரு கெட்டு போகிறாங்கன்னா இது நியாயமே கிடையாது, நியாயமே கிடையாதுண்ணா. இது என்ன கேட்டால் அவ்வளோதானா, அவர் அசிங்கமாக பேசினானா. அதுக்கு முன்னாடி பார்த்தல நிறையா ஃபேன் நிறையா ஹீரோஸ் நிறையா பேசியிருக்காங்க, ஆனால் இவர் மட்டும் பேசினா கெட்டு போவாங்கண்ணா, இது என்ன நியாயம். ப்ராப்ளம் 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 ப்ராப்ளம், எவ்வளோ பேர் சிகரெட் அடிச்சிக்கிறாங்க எல்லா படத்துலையும் அடிச்சிக்கிறாங்க, ஆனால் என் தளபதி ஒரு சிகரெட் தான் அடிச்சார், ஆனால் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ தடை பண்ணுகிறாங்க. எனக்கும் மனம் ஒரு சில தான் இருக்குது, ஆனால் அந்த பொம்பளை ஒத்தி பேசினா பாரு, அவளை நான் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணுகிறேன். ஆனால் ஒரு யாரும் மீச ராஜேந்திரன் ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அவனா யாருன்னே தெரியாது, ஒரு காமெடி ஆக்டர் அவன், என் ரசிகரை வச்சுருக்கிற மீசை கூட அவன் வச்சிருக்க மாட்டான். நாங்கள் நினச்சா அவனை எவ்வளோ பேர் இது பண்ணுவான், கன்ஃபார்ம் பண்ணனா பண்ணி வெட்டி போட்டுருவான் அவனுங்களை சரிங்களா. எங்கள் புள்ளிங்களே இருக்கிறாங்க இதே படத்தில், பிகில் படத்தில் புள்ளிங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு பாடலில், கன்ஃபார்ம் சொல்லியிருக்காரு. அதே பிள்ளைங்க உள்ளே போந்தாங்கன்னு வச்சிங்களா, அவர் வேறு மாதிரி ஆயிடுவார் அவர். சரி ஓகே வேணாம், எல்லாம் அண்ணனுக்கோசம் ஒதுங்கி அண்ணன் எப்படி அண்ணன் வந்து இருக்காரோ பொறுமா இருக்காரோ அந்த மாதிரி பொறுமா இருப்போம் நம்ம. அண்ணன் வந்து அடுத்த படத்தில் வந்து லியோ லஞ்ச் கன்ஃபார்ம் வைப்பார், அதுக்கான முடிவு இருக்குது. ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வந்து நான் இது இருக்குது பாராளுமன்றம், அதில் கன்ஃபார்ம் ஒரு இது இருக்குது, அதில் ஒரு முடிவு இருக்குதால அண்ணன் வந்து வெயிட் பண்ணுவார். அவ்வளோதான், விஜய் மேலே ஒரு பயம், அதனால அப்படி பண்ணின்னு இருக்காங்க. ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போய் எனக்கு இன்னும் மைண்டு ஃபுல்லாக அதே தான், நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் இன்றைக்கி போய் ரிலீஸ் ஆகாதுன்னா நாங்கள் என்ன பண்ணணும் தான். ஆனால் கெட்ட வார்த்தைன்றது நான் வந்து இல்லைடா, நம்ம வந்து அது பேசுனது வந்து அவர் கேரக்டர் தானே அது. இப்போ என் ஃபேமிலியில் வந்து இல்லை, நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் ஃபேமிலியில் வந்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணேங்கிறாங்க சரிங்களா. ஒரு நிமிஷம், நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் தொந்தரவு பண்ணுறோன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா, ஓத்தான்னு உங்கள் வாயில் வருமா வராதா சொல்லுங்கள். அதே மாதிரி தான் அண்ணன் வாயில் வந்தது, அவர் என்ன கேரக்டர் என்ன இப்போ வரைக்கும் தெரியாது புரியுதுங்களா, பின்னாடி தான் தெரியும் அந்த கேரக்டரை பற்றி. அவர் வந்து என்ன சொல்லிக்கிறனா அந்த டேரியலில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தந்தான் சொல்லிட்டு அந்த தேவையாப்பான்னு சொல்லியிருக்கார் அவ்வளோதான் புரியுதுங்களா. டபுள் ஆக்ஷனாக என்னென்னு எதுவும் தெரியாது, நாளைக்கு தான் தெரியும் எங்களுக்கு என்னென்னு. ஆமாம் அது கன்ஃபார்ம், ஆனால் அது ஸ்க்ரீனில் எடுத்திருப்பாங்க கண்டிப்பாக, எடுக்காமல் எழுந்திருக்க மாட்டாங்க புரியுதுங்களா. அண்ணன் வந்து அடுத்தவங்களை வந்து இது பண்ணலாம் கிடையாதுன்னு சொல்ல கிடையாது புரியுதா, சிகரெட்டு பிடிக்குதால தண்ணி குடிக்குதால அப்படிலாம் கிடையாது. பொதுவாக வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் நிறுத்துங்க, எதுக்கு அவர் சிகரெட்டு பிடிக்குதா தண்ணி பூச்சதால் தான் நாங்கள் கெடுவான்னு கிடையாது. இப்போ கூட நான் சொல்லுவோம் போனால் சொல்ல நான் குஷ்டு தான் இருக்கிறேன், நான் அண்ணனை பார்த்து நான் குடிக்கலாம் கிடையாது, என் தளபதி கோசம் ஆகும் அப்படின்லாம் கிடையாது, என்னோடய இது புரியுதுங்களா. நான் கஷ்டப்பட்டுவரேன் நான் குடிக்கிறேன், எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. விஜயம் ஒவ்வொரு இது பொறுத்து அவரும் சைலண்டாக சிட்ஸ் ஒரு க்யூட் நல்ல ஸ்மைலோடு அவர் விட்டு போயின்னு இருக்காரு தளபதி, அவள் தான் அவர் அவர் சொன்னதான் என்ன பிரச்சனை வந்தாலும் சைலண்டாக அவரே சொல்லியிருக்காரு, உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் உண்மையாக இருக்க வேண்டியதாக இருக்குன்னு. அவள் தான் ஃபேன்ஸும் அவர் வழியிலே போயின்னு இருக்காங்க.